அமன்யத்த அது வரைக்கும் ஏவம் தி நரபதி சிராஜ்ஞஹ. சகஸ்ர பதிவிரதம் அபி சகாயம் இவ அசாயம் இவ சக்ஷுஷ் மந்தம் அபி அந்தம் இவ ஆத்மானம் அமன்யத. ஸோ பிள்ளை இல்லாத காரணத்தினால அவருக்கு வந்து தன்னை ஆத்மானம் அப்போ சஹசிர நரபதி சஹசிர பரிவிருத்தம் அப்படி ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் கூட சூழ்ந்து இருந்த பொழுதிலும் அந்த தாராபீடன் வந்து தனக்கு பிள்ளை இல்லாத தனத்தினால ரொம்ப ஒரு சகாயம் இல்லாத மாதிரி தன்னை ஃபீல் பண்ணார். அதே போல சக்ஷுஷ்மந்தம் அப்படி அந்தமிவ கண்கள் இருந்த பொழுதிலும் பார்க்க முடியாதவன் போல, தட் இஸ் எந்த விதத்துலேயும் அவருக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் தெரியாததுனால, இந்த ஒரு ஒரு குழந்தை இல்லாததுனால அனபத்தியதாங்கிறதுனால ஒரு ஃப்யூச்சர்னுடைய எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாததுனால அவருக்கு வந்து கண்ணு இருந்த பொழுதிலும் குருடனை போல் அவர் இருந்தார், தன்னை நினைத்து கொண்டார் அப்படி. அத்த தஸ்ய சந்திர லேகா இவ ஹரஜடா கலாபஸ்ய கௌஸ்துப கௌஸ்துப பிரபா இவ பிரபா இவவா ஆமா அங்க இவ இருக்க பிரபேவன் இருக்கணும் இல்லையா, வ இல்லைன்னா அதை மாத்திக்கோங்க. பிரபா இவ கைட்ட பா பார அதிவக்ஷ இல்ல இல்ல கைட்டப அராதி வக்ஷஸ்தலஸ்ய கைட்டப அராதி வக்ஷஸ்தலஸ்ய ஃபுல்லாக படிச்சிருங்கோ அதை, ஏன்னா விலாசவதி அந்த தாராபீடனுடைய ஒய்ஃப் விலாசவதிய உன்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இது. சந்தன வனராஜிஹி இவ மலையஸ்ய ஃபன மணிஷிகே ஷிகா இவ சேஷஸ்ய பூஷணம் அபூத் த்ரிபுவன விஸ்மய ஜனனி சகல அந்த சகல அந்தப்புர அந்த சாரி சகல அந்தப்புர பிரதான பூதா மகிஷி விலாசவதி நாம. ஸோ இது எங்கே எப்படி அன்வைக்கணும், முதல்லன்னா அத தஸ்ய பிறகு அவருக்கு அந்த தாராபீடனுக்கு சகல அந்தப்புர பிரதான பூதா மகிஷி விலாசவதி நாம த்ரிபுவன விஸ்மய ஜனனி பூஷணம் அபூத். அது மெயின் சென்டென்ஸ் உங்களுக்குங்க, ரைட்டா? அந்த பூஷணம் அபூத் த்ரிபுவன விஸ்மய ஜனனி சகல அந்தப்புர பிரதான பூதா மகிஷி விலாசவதி நாம அப்படின்னு முடியறதோ இல்லையோ. அப்போ அது தஸ்யங்கிறது முதல்ல தஸ்ய மகிஷி, ஓகே? ஸோ தஸ்ய முதல் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஆரம்பிக்கிறதுல இருக்கு. ஸோ தாராபீடஸ்ய மகிஷி பட்ட மகிஷியான விலாசவதி நாம விலாசவதி என்ற பெயரை கொண்டவள் த்ரிபுவன மூன்று உலகத்திற்கும் விஸ்மய ஜனனி ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்ற பூஷணம் ஒரு அலங்கார பொருள் போல இருந்தாள். எப்படி என்ன சகல அந்தப்புர பிரதான பூதா மகிஷி வேற எல் அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்திரீகளுக்கும் பிரதானமாக இருக்கக்கூடியவளாக அந்த ஒரு பட்ட மகிஷி விலாசவதிங்கிற பெயரை உடையவள் இருந்தாள் அந்த ராஜாவுக்கு. இப்போ ராஜாவுக்கு விலாசவதி மகிஷி பட்ட மகிஷியாக இருந்தாள் அப்படிங்கிற அந்த ஒன்று சிக்ஸ்த்து இதில் இருக்கு, ஷஷ்டி விபக்தி ராஜாங்கிறது. இன்னொன்று வந்து பிரதமா விபக்தி விலாசவதிங்கிறது இல்லையா. இப்போ அடுத்த அந்த முன்னாடி நடுவில் கொடுத்துருக்கிற அந்த சந்திரலேகேவ ஹரஜட்டா கலாபஸ்ய அப்படிங்கிற இடத்துலலாம் முதல்ல வந்து உங்களுக்கு பிரதமா விபக்தியில் இருக்கும் யாரை போல அப்படின்னு, அதுவும் ஸ்திரீலிங்கத்தில் இருக்கும். அதுக்கு அடுத்த வேர்டு வந்து ஷஷ்டி விபக்தியில் இருக்கும். ஸோ ஷஷ்டி விபக்தியில் இருக்கிறது வந்து கம்பேரிசன் டு தாராபீடன், அந்த பிரதமா ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறது வந்து கம்பேரிசன் டு விலாசவதி, ஓகேயா? ஸோ ஹர ஜடா கலாபஸ்ய சிவனுடைய ஜடை அப்படிங்கிற கலாபம் கொத்து இருக்கோ இல்லையோ, அந்த ஜடாமுடி, அந்த ஜடாமுடியில் வந்து சந்திரலேகா பெரச்சந்திரனை போல், ஸோ சிவனுடைய ஜடாகலாபத்திற்கு சந்திரலேகா எப்படி ஒரு அழகை ஊட்டுகிறதோ, வெறும்ன ஜடாமுடியா இல்லாத அந்த பெரச்சந்திரனை வச்ச உடனே ஒரு ஒரு சூடாமணி மாதிரி இருக்கு அந்த பெரச்சந்திரன், அப்படி இந்த ராஜாவுக்கு இந்த விலாசவதியானவள் பூஷணம் மாதிரி இருந்தா, ரைட்டா? அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உபமா. அடுத்தது என்னன்னா கௌஸ்துப பிரபா இவ கைட்டப அராதி வக்ஷஸ்தலஸ்ய
கைட்டப மது கைட்டபன்னு ரெண்டு அசுரர்கள், அந்த கைட்டப அராதி எதிரி, கைட்டபங்கிற அசுரனுடைய எதிரியான மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்திற்கு மார்புக்கு எவ்வாறு அந்த கௌஸ்துபமணியினுடைய ஒரு பிரபா, ஒரு ஒளியானது எவ்வாறு அழகை ஊட்டுகிறதோ, அதே போல் இந்த தாராபீடன்கிற ராஜாவுக்கு இந்த விலாசவதிங்கிற மகிஷி அழகை ஊட்டுகிறார். ஒரு அலங்கார பொருளாக இருக்கு அவருக்கு, ரைட். அடுத்தது மலையசிய சந்தன வன ராஜிரிவ, இதுதான் வந்து பெரிய கவியினுடைய ஒரு அடையாளம். அந்த லிங்க சாமியம் வச்சன சாமியம் இருக்கு பார்த்தீங்களா, காளிதாசனை வசத்தியா சொல்றதே அந்த காரணம் தான். ஸ்ருதேரிவான்வ கச்சத்து இதுன்னு சொல்றோம்ல, இந்த என்ன ஸ்மிருதி எப்படி ஸ்ருதிய பின்தொடர்ந்து போகிறதோ அந்த மாதிரி அவ பின்தொடர்ந்து போனான்னு வரும். அந்த லிங்கம் அதுல சாமியம் வரணும், ரைட். அதே மாதிரி இங்க சந்தன வன ராஜிகிங்கிறது ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. சந்தன மரங்கள், சந்தன காட்டினுடைய கூட்டம் இருக்கே, அது எப்படி அந்த மலைய மலையங்கிற அச்சலம், மலை மலையங்கிற மலைக்கே அழகு என்னன்னா அந்த சந்தன மரங்களினுடைய ஒரு காடு, சந்தன வனம்ங்கிறது தான். அதுல அந்த ராஜிங்கிற வேர்டை போட்டு அது ஸ்திரீலிங்கமாக்கி அழகா சொல்றார். ஸோ மலையஸ்ய மலைய மலைக்கு சந்தன வன ராஜிரிவ, சந்தன காட்டினுடைய கூட்டம் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு அந்த தாராபீடனுக்கு இந்த விலாசவதி. அடுத்தது என்ன, பணா மணி ஷிகா இவ பண சேஷஸ்ய, வசந்த பாம்புகளுக்கு வந்து தலையில அதனுடைய ஹூட் இருக்கு, அந்த பணம் அதுல வந்து ரத்தனம் இருக்கும்னு பேரு அந்த படத்துல, பாம்பனுடைய படத்துல அந்த நாக ரத்னம்ங்கிறது கவி சமயத்துல ஒத்துக்கொண்டது. இதே இப்ப சேஷனுடைய தலையில இருக்கக்கூடிய மணி எப்படி இருக்கும், எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல இவ இந்த விலாசவதி இருந்தா. சோ பணாமணி அந்த படம் ஹூட், அதுல இருக்கக்கூடிய மணி ரத்தனம், அந்த ரத்னத்தினுடைய ஷிகா இவ, ஷிகாங்கிறச்ச பிரபா, மொனை எப்படி இந்த இது அக்னியினுடைய சிகை சொல்றோமோ இல்லையா, ஜுவாலை, அந்த ரத்னத்தினுடைய ஒரு ஜுவாலையை போல் சேஷஸ்ய ஆதிசேஷனுக்கு எவ்வாறு அவனுடைய தலையில் படத்து தலையில் இருக்கக்கூடிய ரத்னத்தினுடைய ஜுவாலை எப்படி அழகு கொடுக்கிறதோ ஆதிசேஷனுக்கு, அதுபோல இந்த தாராபீடனுக்கு விலாசவதி அழகை ஊட்டுகிறான், ரைட்டா. அப்படி திரிபுவன விஸ்மய ஜனனி, மூன்று உலகத்துக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்ற ஜனனி, ஏற்படுத்துகின்ற சகல அந்தப்புற பிரதான பூதா, அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய மகிஷி குவீன் ராணி விலாசவதி நாம பூஷணம் அபூத்து, அவருக்கு தஸ்ய பூஷணம் அபூத்து, அந்த ராஜாவிற்கு ஒரு பூஷணம் அலங்காரமாக இருந்தாள். திருஷ்டினா சோகமுகேன பரிஜனேன பரிவிருதாம் அனதி தூரவர் அனலங்கிருதாம் வாமகர தல விநிஹித முக கமலாம் சம்யதா ஆகுல அலகாம் 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 சாரி அசம்யத ஆகுல அலகாம் சுனிபிட பர்யங்கி பர்யங்கிகா உபவிஷ்டாம் பர்யங்கிகா உபவிஷ்டாம் சுனிபிட பர்யங்கிகா உபவிஷ்டாம் ருதத்தீம் ததர்ஷ. அவ வந்து அழுதுன்றிருந்தா விலாசவதி,
இவர் வந்து தத் ஆவாசகதா, இந்த தாராபீடன்கிற ராஜா ஏகதா ஒரு சமயம் அந்த தத் ஆவாசகதா தத்துங்கிறச்சு இங்கே வந்து அவ அந்த த விலாசவதி, விலாசவதியினுடைய ஆவாசகதா வீட்டிற்கு சென்றவராக அப்போ சென்ற பொழுது அவளை பார்த்தார். தாம் ருதத்தீம் ததர்ஷ, அழுது கொண்டிருக்கக்கூடிய அவளை பார்த்தார். ஓகேயா? எப்படி அவ என்ன எப்படி அழுதுன்றிருந்தா, அவளுடைய ஸ்வரூபம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்ல போகிறார். ஸோ ஏகதாச்ச சஹா, அந்த தாராபீடன் தத் ஆவாசகதா விலாசவதியினுடைய வீட்டிற்கு சென்றவராக தாம் அவளை சிந்தாஸ்திமித திருஷ்டேன, கவலையினால் அப்படியே கண்ணை வந்து ஸ்திமித்தம்னா கண் சிமிட்டாத அப்படியே உட்காந்துட்டுருக்கா, அழுதுண்டே இருக்காவ. எப்படி அழுதுன்றிருக்காங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாருங்க. சிந்தா ஸ்திமித திருஷ்டினா சோகமூக்கேன பரிஜனேன பரிவிருத்தான். அவ அப்படி இல்லை. ஸோ ராஜாவோ அல்லது ராணியோ ஒரு சோகத்தில் இருக்கிறச்சே கூட இருக்கக்கூடிய பரிஜனங்களுடைய எஃபெக்டில் தெரியும், ரைட்? அப்படியே அவ என்ன பண்ண போறாளோ அடுத்தது, அவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காளேன்னு என்ன பண்ண, கிம் கர்த்தவியதா மூடாளா, அந்த அந்த பரிஜனாலாம் சுத்தி இருக்கிறவா சர்வன்ஸ் எல்லாம் நின்றுருக்கா, ரைட்? ஸோ இந்த இந்த ரெண்டு திருத்தியா விபக்தியில இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் வந்து பரிஜனேன பரிவிருத்தாம், பரிஜனேனங்கிறதுக்கு போகிறது, ரைட்? ஸோ தாம் பரிவிருத்தாம், சூழப்பட்டவளாக, யாரால் சூழப்பட்டவள், பரிஜனேன பரிவிருத்தாம், அந்த சர்வன்ஸ்னால சூழப்பட்டவளாக இருக்கா, அவளை அட்டெண்ட் பண்றவா. அந்த அந்த பரிஜனங்கள் எப்படி இருக்கா? சிந்தா கவலையினால் ஸ்திமித திருஷ்டினா, அப்படியே அசையாத ஒரு பார்வையுடன் கூடினவர்களான, சோக மூக்கேன, சோகம் மிகவும் அதிகமாக இருந்ததால் மூக்க பேசவே தெரியல அவளுக்கு, துக்கம் தொண்டையை அடைக்கிறதும்பா, பேச தெரியலம்பா, என்ன பேசுறதுன்னு தெரியாது, அத்தனை துக்கம். என்ன சொன்னாலும் ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு அவள்கிட்ட வார்த்தை கிடையாது. அதனால சோக மூக்கேன, சோகத்தினால் மௌனமாக இருக்கக்கூடிய பரிஜனேன, இது பரிஜனங்களால் சூழப்பட்டவளாக பரிவிருத்தாம், அது ஒண்ணு. அடுத்தது, இந்த பரிஜனங்கள்லாம் குவட்டா இருந்தான்னா அந்த அந்தப்புரத்துல இருக்கக்கூடிய வயசான பாட்டிமார்கள்லாம் இருப்பாளோ இல்லையோ, அந்த வயசானவாள்லாம் வந்து ஆஸ்வாசப்படுத்திட்டு இருக்கா பக்கத்துல உட்காந்துட்டு. பரிஜனங்கள் சுத்து வட்டாரத்தில் நின்றுட்டு குவைட்டா இருக்கா, என்ன பேசுறதுன்னு தெரியல. அனதி தூரவர்த்தினி பிகி, அதி தூரம் ரொம்ப தள்ளி இருக்கிறது, அனதி தூரம் ரொம்ப கிட்டக்க இருக்கிறது. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அனதி தூரவர்த்தினி பிகி, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தப்புர விருத்தாபிகி, அந்தப்புரத்தில் இருக்கக்கூடிய வயசான பெண்களினால் ஆஸ்வாசியமானாம், ஆஸ்வாசப்படுத்தப்பட்டவளாக, ரைட்டா? அழாத அப்படின்னு விட்டு சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் வேணும் மூலியோ, அங்கே இருக்கக்கூடிய வயசானவா, பக்குவப்பட்டவா, அனுபவிச்சவா, இந்த மாதிரி உட்காந்துட்டு பக்கத்தில் அவளுக்கு ஆறுதல் சொல்றா, ஆறுதல் கூறப்பட்டவளாக. அதுக்கப்புறம் அவிரல அஸ்ரு பிந்து பார்த்த ஆர்திரீகிருத்த துகூலாம், கண்டினியூஸாக அப்படியே கண்ணில இருந்து ஜலம் கொட்ட கொட்ட அவள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த துகூலம், இப்போ வஸ்திரம் இருக்கே அந்த வஸ்திரம் அப்படியே நனைஞ்சு போயிடுச்சு. அர்திரீகிருத துகூலாம், ரைட்? அவிரல, விரலம் குறைச்சல், அவிரலம் குறைச்சல் இல்லாத ஏராளமாக அஸ்ரு பிந்து கண்ணீரினுடைய திவிலைகள் துளிகள் பார்த்த விழுவதினால் ஆர்திரீகிருத, அப்படியே நினைக்கப்பட்ட துகூலாம், வஸ்திரத்தை கொண்டவளான அவள் அனலங்கிருதாம், அலங்காரமும் பண்ணிக்காத வாம கரதல விநிகித முக கமலாம், அந்த இடது கையில தன்னுடைய முகத்தை அப்படி வச்சுட்டு இருக்காளாம், அது ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காம்பா, இந்த இந்த கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காரக்கூடாதும்பா, பெரிய ஒரு கிரீஃப், ஒரு ஒரு சாரோ, ஒரு துக்கம் இருக்கிறச்சே தான் கன்னத்துல கைய வச்சுட்டு உட்காந்துப்பாளாம், ரைட்? அதை வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி அப்படி தத்ரூபமா எழுதியிருக்காரு வருங்க, வாம கரதல இடது கையினுடைய போர்ஷன்ல அந்த கரத்தல வினிகித வைக்கப்பட்ட முக கமலாம், தாமரை போன்ற முகத்தை உடையவளான அந்த விலாசவதி. அதுக்கப்புறம் அசம்யத ஆகுல அலகாம், அலகம் அவளுடைய தலைமுடி, அது வந்து ஆகுலம், அங்கேயும் இங்கேயும் அப்படியே இதுவா இருக்கு, பரட்டையா இருக்கு, அண்ட் அசம்யதம் கட்டுப்படாததாக இருக்கு.
அது ஒரு அலங்காரம் பண்ணியோ இல்லை ஒரு பின்னி வச்சு அந்த மாதிரி எதுவுமே அதுக்கு ஒரு போஷாக்கு பண்ணாத ஒரு தலைமுடியை வச்சுட்டு இருந்தாவ ரைட். அதுக்கப்புறம் டிஸார்டர்லியாக இருந்தது. சாரி சுநிபிட பர்யங்கிகா உபவிஷ்டாம், எங்கே உட்காந்துட்டு இருந்தா அப்படின்னா நல்ல ஃபேமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்யங்கிகானா இது கிடையாது, படுக்கையில் பரியங் அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையோ, டே கவுச் மாதிரி இருக்கும் இல்லையோ, சைடில் ஒரு ஒரு இந்த ராஜாலாம் வந்து ஒரு திவான் மாதிரி இருக்கும். படுக்க பரியங்கம்னா படுக்கை, பரியங்கிகாங்கிறச்சு இந்த ஒரு திவான். அந்த திவான் எப்படி இருக்குன்னா நல்ல சுநிபிடம், நல்ல திக்காக இருக்கக்கூடிய ஒரு பரியங்கிகா திவான் மேலே உபவிஷ்டாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாம் அவளை ருததீம் ததர்ஷ, அழுது கொண்டிருக்கிறவளாக பார்த்தார். கரதலேன விகத பாஷ்ப அம்பஹ கனௌ குர்வன் குர்வன் கபோலௌ பூபால பூபால பூபாலஸ் பூபாலஹ தாம் பூபாலஹ தாம் அவாதீத். அவ எழுந்துக்கிறா, ஏன்னா ராஜா வராருன்னு கேட்ட உடனே டகால்னு எழுந்துக்கணும் இல்லையா, எழுந்துட்டு அவரை வரவேற்கணும். அதனால கிருத பிரத்யுத்தானம், பிரதி உத்தானம், அந்த பிரத்யுத்தானம்ங்கிறது பவசியாபியுத்தானே தவ பரிஜனோக்தி விஜயதேம்பா, இதில் சௌந்தரலரியில் வரைச்சு கிரீட்டம் வைரிஞ்சிம் பரிஹரபுர கேட்ட விவிதா, எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காள் அந்த தேவர்கள் இந்திரன் இவாம் கைட்டப விதா எல்லாரும் சகலம விதமான இவாளும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா அம்பாளுக்கு. அப்போது பரமசிவன் வந்துட்டு அம்பாளை பார்க்கறதுக்கு வீட்டு வாசலில், அப்படி உள்ள அவர் நுழையரிச்சு அம்பாள் பரபரப்போடு எழுந்து அவரை வரவேற்கிறாளாம். இந்த ஸ்லோகம் அது எழுந்துக்கரிச்சு இந்த சுத்தி இருக்கிற இந்த பரிஜனங்கள்லாம் என்ன சொல்றன்னா, பரிஹர புரஹா கைட்டபவிதா கடோரே கோட்டீரே ஸ்கலசி ஜாகிஜம்பாரி மகுட்டம், அந்த ஐயோ அங்க வந்து அவனுடைய மகுட்டம் இருக்கு, இவனுடைய இது இருக்கு, அது எல்லாத்தையும் விளக்கு, நகரங்கோ நகரங்கோ, தப்பி தவறி தடுக்கி விழுந்துற போறியே அப்படின்னு விட்டு அம்பாள்கிட்ட சொல்றாளாம் கூட இருக்கிற சர்வெண்ட்ஸ் எல்லாம். அப்படி பவசிய அபியுத்தானேங்கிற அபி உத்தானம், அவரை எதிர்நோக்கி எழுந்து செல்லக்கூடிய அம்பாள், அவ அந்த அம்பாள் வந்து நமக்கு பவசியாபியுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயத்தை, அப்பேற்பட்ட அந்த பரிஜனங்களுடைய உக்தி இருக்கே அது விஜயத்தே அப்படின்பார் சங்கரர் இதுல. அது மாதிரி பிரத்யுத்தானம்னா பிரதி உத்தானம், ஒருத்தர் வரா வர்றச்சு அந்த அந்த வரவேற்பினுடைய மரியாதையாக அவளை எதிர்நோக்கி எழுந்து போகிறது, கிட்டக்க போகிறது ரைட்டா. சாதாரணமா அப்படி எழுந்து வாங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது உட்கார்ந்த இடத்துல இருந்து இல்லையா, யாருக்குமே அது. அதனால கிருத பிரத்யுத்தானாம் அவரை எதிர்நோக்கி சென்ற அவளை அந்த விலாசவதியை தாம் தஸ்யாமேவ பர்யங்கிகாயாம் அந்த திவான் அந்த படுக்கையிலேயே உபவேஷ்ய உட்கார வைத்து உபவேஷ்ய ஸ்வயம்ச உபவிஷ்ய தானும் உட்கார்ந்து ஒன்று உட்கார வைத்து நிஜந்தம் உபவேஷ்யங்கிறது இங்கே உபவிஷ்ய தானும் பக்கத்திலேயே அவர் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவிஜ்ஞாத பாஷ்பகாரணா இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல முதல்ல இல்லையா, என்ன அந்த அந்த அழுகையினுடைய காரணம் இவருக்கு தெரியல. அதனால் அவிஜ்ஞாத பாஷ்ப காரணா தாராபீடனுக்கு வந்து பாஷ்ப அழுகையினுடைய காரணம் அறியாதவராக அதனால என்ன ஐயோ அழறாளே என்ன பண்றதுன்னு தெரியல, பீத பீதகா இவ ரொம்ப பயந்தவர் போல், அது பயம்னா ஒரு ஃப்ரைட்டன்டுன்னு இல்லைங்க, அஃப்ரைடுங்கிறது இல்லை, அலாம்டு அடடா என்ன ஆயிடுத்தோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயம், நிஜமாவே அப்படியே இந்த சிங்கம் புலியை பார்த்து பயம்னு எடுத்துக்கூடாது அதை இல்லையா, இந்த பீத பீதகாங்கிறச்சே ஒரு ஒரு அலாமோட அவர் வந்து இருக்கிற மாதிரி, கரதலேன தன்னுடைய கையினால் விகத பாஷ்பாம்ப கணவு கபோலவு குர்வன்னு, இந்த பாஷ்ப அம்ப கணவு ஒரே வேர்டு அது ரைட்டா, விகத போக்
அந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய ஜலங்களை அப்படி தொடச்சு விட்டாராம் கையால. ரைட்டா? அழாதமான்னு சொல்லணுமோ இல்லையோ, என்ன காரணம்னு கேட்கணுமோ இல்லையோ, இவர் ஹஸ்பண்ட் இல்லையா. அதனால பீத பீத இவ பயந்தவர் போல் கையினால் கரதலேன விகத பாஷ்ப அம்பக்கணவ் கண்ணீர்னுடைய ஒரு திவிலைகள் விகத அகற்றப்பட்டதான கபோலவ் கன்னப்பிரதேசங்களை குருவன்னு செய்துவிட்டு கன்னத்தில் இருக்கிற கண்ணீரை தொடச்சு விட்டார். ரைட்டா? அது வந்து எப்படி கன்னங்களை கண்ணீரின் திவிலைகள் இல்லாதபடி செய்து குருவன்னு பூபாலகா ராஜா தாம் அந்த விலாசவதியிடம் அவாதித்து கூறினார். என்ன சொன்னார் கேக்குறார், காரணம் என்னமா அப்படின்னு கேக்குறார். தேவி கிமர்த்தம் அந்தர்கத குரு சோக மந்தரம் அசப்தம் ருத்யதே. எதுக்காக நீ வந்து உன் மனசுக்குள்ள இருக்கிற அப்படியே துக்கம் இருக்கே அது உன்னை போட்டு கடையறது, அப்படி நீ ஆனா வெளியில வந்து ஒரு ஒரு சத்தம் இல்லாத உள்ளுக்குள்ள அழறியே இப்படி. இது வந்து என்னென்ன ஓனு ஒப்பாரி வைக்கிறது இல்லை. உள்ளுக்குள்ள மருகி மருகி வெளியில தானா கண்ணீர் சொட்டுறது. அது கேட்கற அதை புரிஞ்சுண்டு அவர் கேட்கிறார் தாராபீடன் இல்லையா. அந்தர்கத மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குரு சோக மிகுந்த ஒரு துக்கம், அது மந்தரம். மந்தரம்னா அது வந்து ஒரு ஒரு கடையற மாதிரி இருக்கு. என்ன கடையறதுன்னா இப்போ பீடிக்கிறதுன்னு அர்த்தம். சந்தாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த துக்கம், அதனால் அசப்தம் ருத்யதே. இது வந்து கிரியா விசேஷணம். ருத்யதே, சப்தம் இல்லாமல் எவ்வாறு அழ முடியுமோ அவ்வாறு. அசப்தம் யதா சாத்து ததா ருத்யதேன்னுட்டு அந்த ருத்யதேக்கு விசேஷமா போகிறது இது. ஓகே, அட்வர்ப்னு ஒரு சாதாரணமாக கிளாஸிஃபை பண்ணிடுவோம் இங்கிலீஷில் சொல்கிறச்சு, பட் இது கிரியா விசேஷனம்னு பேர். ஸோ அசப்தம் ருத்யதே, சத்தம் இல்லாமல் இப்படி அழறியே கிமர்த்தம், எதுக்காக? இல்லை பொதுவாகவே ஹஸ்பண்ட்லாம் வந்து ஒய்ஃப் வந்து அழ ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன ஏதுன்னு தெரியாத அப்படியே வெல வெளத்து போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி. அது வரைக்கும் ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்கோம் இது ஃபேமிலி லைஃபு. ஒரு க்ஷணம் அந்த ஒய்ஃப் வந்து அழுது உட்காந்துச்சா வச்சுக்கோங்க, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, பக்கத்துல உட்காந்துட்டே ஆகணும். அந்த இடத்துல எல்லாத்தையும் சரிப்படுத்தணுமே. இல்ல கிரந்தந்தி ஹி கிரந்தந்தி தானே? இல்ல அது கிரத்னந்தி, அதாவது கிரததே அப்படின்னு இருக்கோ இல்லையோ, கிரத்னாதி ஒண்ணு இருக்கு. இல்ல கிரததே தொடுக்கிறதுன்னு அர்த்தம், பூ தொடுக்கிறோமே. கிரத்னந்தி ஹி முக்தா ஃபல ஜாலகம் இவ பாஷ்ப பிந்து நிகரம் ஏதாஹ தவ பக்ஷ்ம பங்க்தயஹ. பக்ஷ்ம பங்க்தயஹ ஏதாஹ பாஷ்ப பிந்து நிகரம் முக்தா ஜாலகம் இவ கிரத்னந்தி. அன்வயம் அப்படி ப்ரோஸ் என்னமோ ப்ரோஸா அப்படியே படிச்சுடுறோம்னு இல்ல, அதுக்கும் அன்வயம் தேவையா இருக்கு பாருங்க. இப்படி எழுதிருக்கே முன்னையும் பின்னி இப்படியும் போட்டு அழகா அது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி எழுதப்படாது. அது அப்படி இருந்தா அதுல அழகு கிடையாது. என்ன சொல்றீங்க இல்லைங்க, அதை படிக்கிறச்சே இப்படிதான் பாருங்க. கிரத்னந்தி ஹி முக்தாபல ஜாலகம் இவ பாஷ்ப பிந்து நிகரம் ஏதாஹ தவ பக்ஷ்ம பங்க்தயஹ. சொல்ற விதம் அது, அந்த ப்ரோஸோட ஒரு ஃப்ளோ அப்பதான் அழகா வரும். இந்த மாதிரி சொல்றச்சு அப்படியே தொடுக்கிற மாதிரி இருக்கே கண்ணில இருந்து அந்த ஜலம் எல்லாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஒரு இமோஷன்ல நம்ம பேசறச்சே உன்னுடைய கண்கள் கண்ணீரை தொடுப்பது போல் இருக்கின்றனவான்னு பேசுவோம் நம்ம. அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கு பாரு கண்ணில இருந்து தண்ணி, சொல்ல மாட்டோம் நம்ம. ஒரு ஒரு பதட்டத்தோட நம்ம வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசறச்சே யோசிச்சு பாருங்க நீங்க எப்படி பேசுவோம்னு. அந்த மாதிரி அது கிரத்னு. அதே சமயத்துல அந்த ப்ரோஸ்னுடைய ஒரு ஒரு த ஸ்டைலிஸ்டிக் டிஃப்ரென்ஸும் காமிக்கணும். இட் இஸ் அ காவியம் ரைட். அட் த சேம் டைம் இட் இஸ் அ கான்வர்சேஷன், இட் இஸ் நாட் அ ஸ்பீச் இல்லையா. அந்த டிஃப்ரென்ஸை காமிக்கிறார் அவர். ஸோ கிரத்னந்தி முக்தாபல ஜாலகம் இவ ஏ தவ உன்னுடைய ஏதாக இந்த பக்ஷ்ம பங்க்தயா. இந்த பக்ஷ்மங்கிறது எமை ஐலாஷஸ். அந்த ஐலாஷஸ்னுடைய வரிசை இருக்கே இவைகளெல்லாம்
அப்படியே ஒரு ஒரு கண்ணீர்னுடைய பிந்து கூட்டத்தை இருக்கே, பாஷ்ப பிந்து நிகரம் கண்ணீர் கூட்டம் அந்த வரிசை இருக்கே, அந்த வரிசையை முக்தாபல ஜாலகம் இவ, முத்துக்களினுடைய ஒரு ஜாலகம் கூட்டங்களை போல் கிரத்னந்தி தொடுக்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம், அனவரதமா அது வந்து விட்டுட்டே இருக்கு, அந்த கண்ணனுடைய எமையிலேருந்து வந்துட்டே இருக்கு ஜலம், அது சேர்ந்து சேர்ந்து கோத்து கோத்து அந்த ஜலம் வந்துட்டே இருக்கிறத பார்த்தா என்னமோ முத்துமாலை அப்படியே விழற மாதிரி இருக்கான். கிருஷோதரி மெலிந்த வயரை உடையவள் இல்லையா, கிருஷ உதரம் அந்த ஸ்லிம் வேஸ்ட் இருக்கிறவளே, நீ வந்து கிமர்த்தம் ந அலங்கிருதா அசி, ஏன் அலங்காரம் பண்ணிக்காத இப்படி இருக்க. பால ஆதப இவ ரக்த அரவிந்த கோஷய கோஷயோகோ கிம் இதி ந பாதிதஹ சரணயோகோ அலக்தரசஹ அலக்தகரசஹ அலக்தகரசஹ. கால்கள்ல ஏன் அந்த அலக்தகரசம் அந்த டை இருக்குமே அல்தா, அதையே நீ அந்த பூச்சை போட்டுக்கல காலுக்கு அப்படின்னு கேக்குறத, அந்த கால்கள் வந்து ஒரு அரவிந்தத்தினுடைய தாமரையினுடைய உட்பகுதி இருக்கே கோஷம், அது போல மென்மையா இருக்கக்கூடியது, வெள்ளையாவும் இருக்கு, அப்படி அதுல நீ வந்து ஒரு ஆலக்தகத்தை ஏன் போட்டுக்கல அப்படின்னு கேக்குற. அது எது போலன்னா பால ஆத்த பைவ, இளம் சூரியன் எப்படி சிவப்பான கிரணங்கள்னால அப்படியே அந்த தாமரப்பூவை மலர வச்சு அந்த கோஷத்துல போய் அந்த பால ஆதபம் விழுமோ, இளம் சூரியனுடைய கிரணங்கள் வந்து தாமரையினுடைய உட்பகுதியில போய் எப்படி விழுமோ, அது போல உன்னுடைய சரணத்துல ஏன் அந்த அலக்தக ரசம்ங்கிறது விழல்ல, அதை ஏன் நீ பூசிக்கல. ஹைடா பாருங்க, ரக்த அரவிந்த கோஷயோகோ, அந்த த்விதியாவே சரணயோகோக்கு போகிறது ரைட்டா, ஸோ அதனால செவப்பு தாமரையினுடைய கோஷயோகோ உட்பகுதியில் பால ஆத்த பைவ இளம் சூரியனை போல் கிமிதி எதற்காக ஆலக்தக ரசகா சரணயோகோ உன்னுடைய கால்களில் இரண்டு கால்களிலும் அலக்தக ரசகா அந்த அல்தாங்கிற அந்த பூச்சு கிமிதி ந பாத்திதகா, ஏன் வீழ்த்தப்படவில்லை அப்படின்னா இங்க வந்து இப்போ போட்டாங்கிறத விட அப்ளை பண்ணலன்னு அர்த்தம், பாதிதகான்னு ஏன் பூசவில்லை. ஆமா, கேன காரணேன ந விபூஷிதா ஹாரேன சிரோதரா, என்ன காரணத்தினால ஹாரேன மாலையினால் சிரோதரா கழுத்தானது ந விபூஷிதா அலங்கரிக்கப்படவில்லை. சிரோதராங்கிறது வெரி ஸ்பெசிஃபிக் டு இங்கே தான் நான் பார்க்குறேன், இவர் தான் யூஸ் பண்ணுறாரு நிறைய தடவை, தலையை தாங்கக்கூடியதுங்கிறதுனால கழுத்துக்கு சிரோதரான்னு பேர். ஏன் மாலை போட்டு கேன ஹேதுனா மானினி தாரயசி தாரயசி அனுபரச்சித தாரயசி அனுபரச்சித உன்னுடைய நெத்திப்பட்ட இருக்கு, அதுல ஏன் கோரோச்சனையினால ஒரு பிந்துவோ ஒரு திலக்கமோ இதெல்லாம் வைக்காத, மேலும் அப்படியே உன்னுடைய அந்த தலை முடியெல்லாம் வந்து அப்படியே அந்த நெத்தியில வந்து கட்டப்படாத அது அப்படியே அங்க இருக்கு, அன்பிரெய்டடா இருக்கு உன்னுடைய தலை, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு, என்ன காரணத்தினால இப்படி இருக்கு. ஹே மானினி, மானினிங்கிறச்சு ப்ரௌட், மானத்தையே தனமாக வைத்தவள், மானஹா அஸ்ய அஸ்தி இது மானி மானினி. அதுக்கப்புறம் ஸோ மானினி ரொம்ப கர்வத்தோட இருக்கிறவளே, கர்வம்ங்கிறத விட மானம்
தன்மானத்தோடு இருக்கக்கூடியவளே, கேன ஹேதுனா எந்த காரணத்தினால், இமாம் லலாட்டரேகாம் இந்த நெத்திப்பட்டையை தாரயசி வகிக்கிறாய். எப்பேற்பட்ட அந்த நெத்திப்பட்டை வகிக்கிறாய் அப்படின்னா, அனுபரச்சித செய்யாத இருக்கக்கூடிய கோரோச்சனா பிந்து திலகாம். கோரோச்சனைங்கிறது இந்த ஒரு மருந்து ஆர் ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும், அது அதை வச்சு ஒரு நெத்தியில் திலக்கமிடுறது. அந்த நெத்தி கிட்டுக்காக எப்படி இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறார். மேலும் அசம்யமித அலக்கினின், அசம்யமிதம், சம்யமிதம்னா அடக்கப்பட்டது, அடக்கப்படாத இருக்கிறது. அசம்யமித அடக்கப்படாத முடியை கொண்டதாகவும், அனுபரச்சித செய்யப்படாத கோரோச்சனா பிந்து திலகம், கோரோச்சனையினால் ஆன திலகம் செய்யாததாக இருக்கக்கூடிய லலாட்ட ரேகாம் நெத்திப்பட்டையை கேனஹேதுனா தாரயசி, எந்த காரணத்தினால இப்படி நெத்தியும் ஒட்டுக்காத தலையும் முடிஞ்சுக்காத இருக்க? பிரசீத நிவேதய தேவி துக்க நிமித்தம். பிரசீதன்னா அனுகிரகம் பண்ணு, உன்னுடைய துக்கத்தினுடைய காரணத்தை எனக்கு சொல்லு அப்படிங்கிற. கிம் க்வசித் மயா மயா பராத்வம் அன்யேன வா கேனசித் அஸ்மத் உபஜீவினா பரிஜனேன. கிம் க்வசித் மயா அபராத்தம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பரிஜனங்களில் யாராவது உனக்கு வந்து ஒரு ஒரு தவறு பண்ணிட்டாளா, சொல்லு காரணத்தை அப்படிங்கிற. ஸோ கிம் க்வசித்து, எப்பயாவது ஏதோ என்னால் மயா அபராதம் என்னால் தவறு செய்யப்பட்டதா, அல்லது வா அந்யேன கேனச்சித்து வேறு யாரோ ஒருவரால், அஸ்மத் உபஜீவினா பரிஜனேன நம்மளோட நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பரிஜனங்கள் யாராவது ஒருத்தர் உனக்கு ஏதாவது அபராதம் ஏதாவது அபராதத்தை பண்ணியாளா. அதி நிபுணம் அப்பி சிந்தையன்ன ந பஷ்யாமி கலு ஸ்கலிதம் அல்பம் அப்பி ஆத்மனஸ்துவ த்வத்விஷயே பஷ்யாமி கலு ஸ்கலிதம் அல்பமபி ஆத்மனஹா த்வத்விஷயே. ஆத்மனஹா த்வத்விஷயே ஸ்கலிதம் அல்பமபி ந பஷ்யாமி. அதி நிபுணமபி விசிந்தையன்னு, ரொம்ப ஒரு நிபுணத்தனம், தட் இஸ் ஒரு கேர்ஃபுல், ஈவன் ஆஃப்டர் வெரி கேர்ஃபுல் அப்சர்வேஷன். அதி நிபுணம் அபி சிந்தையன்னு, ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் அப்சர்வ் பண்ணியும் யோசிச்சா பார்த்தா கூட, துவத் விஷயே உன் விஷயத்தில் ஆத்மனஹா என்னுடைய என்னாலான என்னுடைய ஒரு ஸ்கலிதம் தவறானது, உன் விஷயத்தில் நான் செய்யக்கூடிய தவறானது, அல்பம் அப்படி நான் பஷ்யாமி, ஒரு சிறிதளவு கூட என்னால் பார்க்க முடியலையே, உன் விஷயத்தில் நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு வந்து யோசிச்சு பார்த்தா கூட தெரியலங்கிறார். தொது ஆயத்தம் ஹி மே ஜீவித்தம் ச ராஜ்யம் ச, இது அப்படியே பானப்பட்டு இதில் அடிச்சிருக்கார் ஹர்ஷ ஹர்ஷ சரித்திரத்திலையும். ஹர்ஷ சரித்திரத்தில் வந்திருக்கோ த்வதாயத்தம், அப்பா சொல்லுவார் ராஜவர்தனன் பார்த்து. ஆமா, ராஜவர்தனன் பிரபாகர வர்தனன் வந்து இவன் ஹர்ஷவர்தனனை பார்த்து சொல்றது, த்வதாயத்தம் ஹி மே ஜீவிதம் ச ராஜ்யம் ச ராஜ்யம் ச கத்யதாம் முந்திரி சுச்சக காரணம் இதி ஏவம் அபிதீயமானா விலாசவதி யதா ந கிஞ்சித் பிரதிவச்சக பிரதிபேதே ததா விவ்ருத்த பாஷ்ப ஹேதும் அஸ்யாஹ பரிஜனம் அப்ருச்சத். த்வதாயத்தம், உன்னை முன்னிட்டு தான், உன்னை டிபெண்ட் பண்ணி தான் என்னுடைய ஜீவிதம் உயிரும் இருக்கு, அதே சமயத்தில் ராஜ்யமும் உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஆகையினால கத்தியதாம் சுந்தரி சுச்சகா காரணம் கத்தியதாம், சுச்சகா சோகத்தினுடைய காரணத்தை கத்தியதாம் காரணமானது கூறப்படட்டும். ரைட், சுச்சௌ சுச்சகா துக்கம்னு அர்த்தம் சோகம். இது ஏவம் அபிதீயமானா, இவ்வாறு கூறப்பட்ட அவள், இந்த ராஜாவினால் இவ்வாறு கூறப்பட்ட அந்த விலாசவதி,
யதா ந கிஞ்சித் பிரதிவச்சகா பிரதிபேதே, எதுவுமே பதில் அவ கூறாத பொழுது, ததா அந்த சமயத்தில், விவருத்த பாஷ்ப ஹேதும் அஸ்யாஹ பரிஜனம் அப்ருச்சது, அவளுடைய கண்ணீருக்கு காரணம் விவருத்த பாஷ்ப. அப்படியே ஜாஸ்தியா இவர் கேட்க கேட்க சில பேருக்கு அழுகை, இந்த குழந்தைகள்ட்ட எஸ்பெஷலி அதை வந்து சட்டுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து கேட்க கேட்க அழுகை இன்னும் பொங்கி வரும் அதுகளுக்கு. அதுதான் இங்க சொல்றார் விவருத்த பாஷ்ப ஹேத்தும்னார். அது வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய அந்த பாஷ்பம் அழுகையினுடைய ஹேத்து காரணத்தை அஸ்யாக பரிஜனம் அப்ருச்சது, அவளோட அந்த இல்லை அவளுடைய அந்த பாஷ்பத்தின் காரணத்தை பரிஜனம் அப்ருச்சது, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரிஜனங்கள் சேவகர்களை கேட்டார் தாராபீடன். அத்த தஸ்யாக தாம்பூல கரங்க வாகினி சதத பிரத்யாசன்னா மகரிகா நாம ராஜானம் உவாச்ச. தாராபீடன் வந்து சுத்தி இருக்கக்கூடிய அந்த சேவகர்களை கேட்ட உடனே, அத பிறகு தஸ்யாக அந்த விலாசவதியினுடைய தாம்பூல கரங்க வாகினி, தாம்பூல வெற்றிலை அதை பொட்டி, அதை வந்து ஒரு பொட்டியில வச்சுருப்போம், அதை தூக்குறவள் வெத்தலை பொட்டி தூக்கக்கூடிய சதத பிரத்யாசன்னா பக்கத்திலேயே எப்ப பார்த்தாலும் இருக்கக்கூடிய மகரிகாங்கிற பெயரை உடையவள் ராஜானம் உவாச்ச ராஜாவிடம் கூறினார். தேவ குதஹ தேவா தேவாத் அல்பமபி பரிஸ்கலிதம். குத எப்படி உங்கள்டேந்து ஏதாவது தப்புன ஏற்படுமா அப்படிங்கிற, குதஹா எவ்வாறு தேவாத்து தங்களிடமிருந்து அல்பமபி பரிஸ்கலிதம் துளிக்கூட தவறுங்கிறது குதஹ, ஹவு கம், ஹவு கேன் தேர் ஈவன் பி அ ஃபால்ட், ஈவன் ஒரு எவ்வளவு ஸ்மாலாக இருந்தாலும் உங்கள்கிட்டேருந்து நீ தப்பு செஞ்சேங்கிறது இருக்குமா, அதனால இவ அழுதுன்னு இருக்காங்கிறது இருக்க முடியுமா? அபிமுகே ச தேவே கா சக்திஹி பரிஜனஸ்ய அன்யஸ்ய வா கஸ்யசித் அபரத்தும் அபராத்தும். நீங்களே ஆமா உங்கள்கிட்டேருந்தே தேர் கேன் பி நோ ஃபால்ட் ஃப்ரம் யுவர் சைடு. அப்படி இருக்கிறச்சு உங்க சக்தியோட நீங்க இருந்து நீங்களும் இந்த மாதிரி ஆசையா அந்த மனைவியிட்ட இருக்கிறச்சு எவனாவது அவளுக்கு தப்பு செய்ய முடியுமா சுத்தி இருக்கக்கூடிய பரிஜனங்கள்ல அப்படிங்கிற. அபிமுகேச்ச தேவே இந்த மாதிரி ஒரு அபிமுகம்ங்கிறச்சு ஆசையா, வென் யூ ஆர் கைண்ட்லி டிஸ்போஸ் டுவர்ட்ஸ் ஹர் இல்லையா, நீ ஒரு ஆசையோட ஒரு அவளிடத்துல ஒரு பிரீத்தி முகத்தோட இருக்கிறதுனால தேவன் பரிஜனசிய சுற்றி இருக்கக்கூடிய சேவர்களுக்கு சேவகர்களுக்கோ அந்நிய வாக்கச்சது வேறு ஒருவருனால் அபராதும் காசக்தி, அபராதம் செய்வதற்கு அவ வேறு யாருக்காவது ஒரு சக்தி இருக்க முடியுமா? நீ அவள்கிட்ட வந்து இது இந்த அந்த இந்த ஹேரம் இன்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கறச்சே தெரியும். ஒரு இஃப் த கிங் ஷோஸ் ஃபேவர் டு ஒன் வைஃப் ஆர் ஹி டஸ் நாட் ஷோ அ ஃபேவர் டு அனதர் வைஃப் தென் அவளோட ட்ரீட்மெண்ட்டே டிஃப்ரெண்டாக இருக்கும். அதை இது பண்ணி சொல்கிறார் நீயும் ஆசையாக இருக்கிறச்சே வேற யாராலையும் ஒரு தவறு பண்ண முடியாது அவள்கிட்ட. சிரம் அஸ்மி இதி அயம் அஸ்யா தேவ்யாஹ சந்தாபஹ சந்தாபஹ. அங்க வந்து ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கோங்க. எங்க அந்த சந்தாபஹக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கோங்க. சு மகாம்ஸ்ச காலஹ சந்தப்யமானாயாஹ கிந்து விபலாகில சிரம் அஸ்மி ஈதி அயம் அஸ்யாஹ தேவ்யாஹ சந்தாபஹ. ரொம்ப நாளாக பலனே இல்லாதவளாக இருக்கேன், ஒரு ஃப்ரூட்லெஸ் தட் இஸ் குழந்தை இல்லைங்கிற க இது, அதனால அவள் வந்து தவிக்கிறா அப்படிங்கிற. கிந்து விபலா கில அஸ்மி சிரம் விபலா அஸ்மி ஈதி ரொம்ப காலமாக குழந்தை இல்லாதவனாக இருக்கிறேன் என்று அயம் இதுதான் அவ அஸ்யாக தேவ்யாக சந்தாபகா இதுதான் இந்த தேவியினுடைய ஒரு ஒரு சோகம் ஒரு தவிப்பு.
சுமஹாம்ச காலஹா சந்தப்பியமானாயாக, அப்படி தவிக்கக்கூடிய அவளுக்கு சந்தப்பியமானாயாக சுமஹான் காலஹா, ரொம்ப காலமாக அவ இப்படி தவிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற. பிரதமம் அப்படி சுவாமினி ஷயனஸ் ஷயனஸ் ஷயன ஸ்நான போஜன ஸ்நானவாது ஷயன ஸ்நான போஜன பூஷண பரிகிரஹாதீஷு சமுச்சிதேஷு அபி திவச வியாபாரேஷு கதம் காமபி இல்ல கதமபி கதம் கதமபி கதமபி பரிஜன பிரயத்னாத் பிரவர்த்தியமான சசோகை சசோகா ஏவ ஆசித். பிரதமபபி சுவாமினி ஷயன ஸ்நான போஜன பூஷண பரிகிரஹாதிஷு சமுச்சிதேஷு அபி திவச வியாபாரேஷு. சுவாமினி அதாவது விலாசவதி, ராணிக்கு வந்து திவச வியாபாரம், நாளில் ஒரு நாளில் அவள் செய்ய வேண்டிய வியாபாரேஷு டெய்லி ரொட்டீன் இருக்கே அந்த காரியங்களில், அவளுக்கு வந்து என்னெல்லாம் காரியங்கள், அது ஷயன தூக்கம், ஸ்நானம் குளிக்கிறது, போஜனம் சாப்பாடு, பூஷணம் அலங்காரம், அதுக்கப்புறம் பரிகிரகம். பரிகிரகம்னா இது இல்லை இல்லை, ஆக்கியபைடுங்கிறத விட பரிகிரகம்னா இது கூட சொல்லலாம். ஆமாம், ஆக்கியபைடுன்னு தான் சொல்லணும், கரெக்ட். நான் ஆனரிங்னு நினச்சேன், ஏன்னா இந்த பரிகிரகம்னா அதிதி சத்காரத்துக்கும் பரிகிரகம்னு சொல்லுவோம். என்டர்டெயின், ஆனர் பண்ணுறது ஒரு ஒரு கெஸ்ட்டோ இல்லை பூஜா, அதாவது ஒரு ஃபேமிலின்னு வர்றச்சே பல பேர் அந்த ஒரு, அதுவும் ஒரு ராஜன்யம் இல்லையாது, அதனால் பல பேர் வந்து போகிறவா இருப்பாளோ இல்லையோ, அவள் எல்லாரையும் வந்து பார்த்து பேசி கொள்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ, தாபச ஜனங்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி வியாபாரங்கள், அதை பரிகிரகம், ஆனரிங் தென். ஓகேயா, பூஜா முதலிய சத்காரங்கள் இப்படி சமுச்சிதேஷு ஏராளமாக திவச வியாபாரேஷு அப்படி நாளினுடைய அந்த டெய்லி ரொட்டீன் இருந்த பொழுதிலும் கதம் கதம் அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு பரிஜன பிரயத்னாது சேவகர்களுடைய ஒரு பிரயத்னத்தினால பிரவர்த்தியமானா இந்த வியாபாரங்களில் பிரவர்த்திக்க கூடியவளாக சசோகா ஏவ ஆசீத்து, சோகத்துடன் கூடினவளாக தான் இருந்தா. இந்த டெய்லி ரொட்டீன் இத்தனை வேலையிலையும் அவ வந்து சோகத்தோட தான் அந்த வேலைகள் எல்லாத்துலேயும் இன்வால்வ்டா இருந்தா. பிரவர்த்தியமானாங்கிறது அங்க அதுல தன்னுடைய காலத்தை போக்கின்னு இருக்கக்கூடியவளாக, ஆனாலும் சசோகா ஏவ கோபத்துடன் கூடினவளாக தான் இருந்தா. ரைட்டா, தேவ ஹிருதய பீடா பரிஜிஹீர்ஷய, தேவ ஹிருதய பீடா பரிஜிஹீர்ஷய, பரிஜிஹீர்ஷாங்கிறச்சு போக்கடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு, எதை, தேவன் தட் இஸ் தாராபீடன் ராஜாவனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கம் பீடா, அதை போக்கணுங்கிற ஆசையினால தன்னுடைய விகாரம் ந தரிசித்தவதி, முகத்துல ஒரு சுழிப்பை காமிக்கலார், மனசுல ஏராளமான துக்கம் இருந்தாலும் அவ தன்னுடைய முகத்துல ஒரு விதமான விகாரத்தையும் காமிக்கல, என்னத்தினால அப்படின்னா தேவ ஹிருதய பீடா பரிஜிகீர்ஷையா, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய துக்கத்தை போக்கணுங்கிற ஆசைப்பட்டு கொண்டு, அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுனால, இல்லைன்னா உடனே தன்னுடைய கிரீஃபை காமிச்சோம்னா அவரும் வந்து இது பண்ணிடுவாளேங்கிறதுனால இல்லையா. அப்ப இப்ப என்ன புதுசா வந்துருத்துன்னு கேட்போமோ இல்லையோ, அதுக்குதான் அடுத்த லைன் ஆன்சர் பண்றேன். இத்தனை நாள் அவ அவாய்ட் பண்ணா கோபத்தோட, சாரி துக்கத்தோட இருந்தா கூட நீங்க பார்த்து வந்து துக்கப்படக்கூடாதேங்கிறதுனால தன்னுடைய துக்கத்தை அடக்கிண்டு விகாரத்தை முகத்துல காமிக்கல, ந தரிசித்தவதி விகாரம். அத்யது இன்னைக்கு என்ன ஆயிடுது, அத்யது சதுர்தசி சதுர்தசி பகவந்தம் 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 மகாகாலம் அர்ச்சித்தும் இத்தக கதையா தத்ரா மகாபாரதே வாச்சியம் வாச்சியமான
வாட்சியமானே. வாக்கியமானே அது, வாக்கியமானே அஸ்ருதம், வெறும் ஸ்ருதம் தான், அஸ்ருதம் இல்ல. மானே ஸ்ருதம். அத்ய தூ இன்னைக்கு சதுர்தசி அப்படிங்கிறதுனால பகவந்தம் மகாகாலம் அர்ச்சிதும் உஜ்ஜயினியோ இல்லையோ, அதனால அங்க வந்து மகாகாலேஸ்வரரை போய் அர்ச்சனை செய்வதற்காக அங்க போய் பிரதோஷமா சதுர்தசி திரயோதசி தானே பிரதோஷம் இல்ல. ஸோ இவருக்கு அர்ச்சனை செய்வதற்காக பரமேஸ்வரன் மகாகாலேஸ்வரருக்கு அர்ச்சித்தும் அர்ச்சனை செய்வதற்காக இதகா கதையா இங்கிருந்து சென்ற இவளால் அதாவது விலாசவதியினால் என்னது தத்ர அங்கு அந்த மகாகால கோவிலில் மகாபாரதே வாட்சியமானே, மகாபாரதமானது படிக்கப்படுகின்ற சமயத்தில் ஸ்ருதம் கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டது? அப்புத்திராணாம் கிள ந சந்தி லோக்காக சுபாக புன்னகா நரக்கா திராயத இதி புத்திரக இதி புன்னாம்னகா நரகாத்து அபுத்திராணாம் கிள ந சந்தி. அபுத்திராணாம் பிள்ளை இல்லாதவர்களுக்கு லோகாக சுபாக லோகாக ந சந்தி. அபுத்திராணாம் கிள பிள்ளை இல்லாதவர்களுக்கு சுபாக லோகாக நல்ல சுபமான உலகம் ஆனது அதாவது ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கம் முதலிய நல்ல உலகமானது கதியானது ந சந்தி கிடையாது. ஏன்னா புன் நாம நரக்காது பும் என்ற பெயரை கொண்ட நரக்காது நரகத்திலிருந்து திராயதே காப்பாற்றுகிறதுங்கிறதுனால தான் புத்திரன்னு பேர். அதில் ஏடா இது மகாபாரதத்தில் எங்கே வருதுன்னெலாம் தெரியாது, ஆனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் மகாபாரதத்தில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த மீனிங்கை வந்து அப்படி சொல்கிறார் அது. ஓகேயா, அதில் பெரிய ஒரு செக்ஷன் இருக்குமா இருக்கும், புத்திரன் இல்லாத வாளுக்கு என்ன மாதிரி கதி ஏற்படும்னுட்டோ, அதை ஒரு கன்சைஸாக இவ வந்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறான். அபுத்திராணாம் பிள்ளை இல்லாதவர்களுக்கு சுபாகா லோகாக ந சந்தி, நல்ல உலகம் நல்ல கதிங்கிறது கிடையாது. புத்திரகாங்கிற வேர்டுக்கு வியுற்பத்தி சொல்றச்சேயே பும் நாம நரகாது பும் என்கிற நரகத்திலிருந்து திராயதே காப்பாற்றுகிறான் என்பதினால் புத்திரகான்னு பேர் அவனுக்கு. ஏதத் ஸ்ருத்வா பவனம் ஆகத்திய பரிஜனே சிரஹ பிரணாமம் அவ்யர்த்தமானா அபி ந ஆஹாரம் அபிநந்ததி ந பூஷண பரிகிரகம் பரிகிரகம் ஆச்சரதி ந உத்தரம் பிரதிபத்யதே கேவலம் அவிரல பாஷ்ப பிந்து கலுஷமுகி ஒரு லைன் அப்படியே பிரிண்டிங்ல போயிடுச்சு எனக்கு. கலுஷ முகி ரோதிகி ஏதத் ஆக்கர்ணிய தேவக பிரமாணம் இதி அபிதாய இரராம. ஏதத் ஸ்ருத்வா பவனம் ஆகத்திய அங்க அந்த மகாகாளேஸ்வரர் கோவில்ல அந்த புராண சிரவணம் இதிகாச சிரவணம் நடக்கிற இடத்துல யாரோ ஒருத்தர் பிள்ளை இல்லாத வாளுக்கு வந்து அந்த பும்முங்கிற நரகத்திலிருந்து காப்பாத்துறது தான் புத்திரன் அப்படின்னு கேட்டத்திலிருந்து ஏதத் ஸ்ருத்வா பவனம் ஆகத்திய வீட்டிற்கு வந்து பரிஜனேன ச சிரஃப் பிரணாமம் அபியர்த்தமானா அபி சேவகர்களினால் ச சிரஃப் பிரணாமம் தலைய வணங்கி பிரணாமம் செய்து அபியர்த்தியமானா அபி வேண்டுகொள்ளப்பட்ட பொழுதிலும் ஆகாரம் நான் அபிநந்ததி ஆகாரத்தை கொண்டாடலை அப்படின்னு சாப்பிடலன்னு அர்த்தம். வந்தத்திலேருந்து அவ வந்து அழுதுண்டே இருக்கா, நாங்கள் கேட்டும் கையை கூப்பிண்டு கேட்டு தலையால் வணங்கி கேட்டும் அவள் வந்து சாப்பிடலை. ந பூஷண பரிகிரகம் ஆச்சரதி அலங்காரத்தை ஏற்றுக்கொள்வதுங்கிறதையும் செய்யவில்லை. இந்த இடத்துல பரிகிரகங்கிறது ஏற்றுக்கிறது. பூஷணத்தையும் அவன் போட்டுக்கல. ந உத்தரம் பிரதிபத்தியதே நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலும் சொல்றதில்ல. கேவலம் வெறும்ன அவிரல பாஷ்ப பிந்து கலுஷ முகி ரோதிதி அப்படியே இடைவிடாமல் கண்ணீர் திவிலைகளினால் அப்படியே அழுக்காக்கப்பட்ட முகத்தை கொண்டவளாக
கலுஷ முகி ரோதிதி அழுது கொண்டு இருக்கிறாள். ஏதா கர்ணிய, இந்த விஷயத்த கேட்டுட்டோம் தேவ பிரமாணம். நீங்க தான் அதுல, அதான் தேவ பிரமாணம்னா டெசிஷன் லைஸ் வித் யூ வாட் டு டூ அபவுட் த நெக்ஸ்ட் இல்லையா, நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு நீங்க தான் ஜட்ஜ், என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏததாகர்ணிய தேவ பிரமாணம் இத்தியபிதாய அப்படின்னு கூறி சொல்லிட்டு மகரிகா விரராம மகரிகா அந்த வெத்தலை பொட்டியை தூக்குறவ நிறுத்தினா விரராம. அதுக்கப்புறம் வந்து இவர் ஆஸ்வாசப்படுத்துவார். இந்த விலாசவதி சாந்த்வனம்ங்கிறது ஒரு பெரிய செக்ஷன், இன்னும் நிறைய இருக்கு ஒரிஜினல்ல பாக்குறச்சே. வெரி வெரி பியூட்டிஃபுல் பீஸ் ஆஃப் இது கன்சோல் பண்றது. அதாவது தெய்வம்ங்கிறத வந்து அசைக்க முடியாது, நம்மளால மேலும் மேலும் நம்ம தர்மத்திலையும் ஒரு தைரியத்திலையும் தான் புத்தியை செலுத்தி நம்ம நடத்தணும் லைஃப அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பாடம் கற்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த விலாசத்தை சாந்தனம்.